ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்கான இறுதிப் போட்டியில் இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் ரன் குவிக்க முடியாமல் திணறி வருகிறது லண்டனில் உள்ள ஓவல் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி நானூற்று அறுபத்து ஒன்பது ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தது பின்னர் இரண்டாம் நாளான நேற்று தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணியில் கேப்டன் ரோஹித் சர்மா பதினைந்து ரன்களும் சுக்மன் கில் பதிமூன்று ரன்களும் குஜாரா விராட் கோலி தலா பதினான்கு ரன்களும் சேர்த்து ஆட்டமிழந்தனர் ஒருநாள் ஆட்டம் போல் அதிரடியாக ஆடிய ரவீந்திர ஜடேஜா ஐம்பத்தோரு பந்துகளில் நாற்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்து லயோன் பந்தில் கேட்ச் ஆனார் இந்திய அணி இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்று ஐம்பத்தோரு ரன்கள் மட்டும் சேர்த்துள்ளது ரஹானே இருபத்து ஒன்பது ரன்கள் எடுத்த நிலையிலும் ஸ்ரீகர் பரத் ஐந்து ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் களத்தில் உள்ளார் ஆஸ்திரேலிய அணியை விட முன்னூற்று பதினெட்டு ரன்கள் பின்தங்கியுள்ள நிலையில் அந்த அணியின் பந்து வீச்சை சமாளித்து இந்திய அணி வீரர்கள் ரன் குவிப்பார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதனிடையே முக்கியத்துவம் மிக்க இந்த போட்டியில் உலகின் நம்பர் ஒன் சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வினை சேர்க்காததற்கு கங்குலி ரிக்கி பாண்டிங் போன்ற முன்னணி வீரர்கள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர் ஆடுகளம் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இந்திய பந்து வீச்சு பயிற்சியாளர் பரஸ் ஹம்ரே விளக்கம் அளித்துள்ளார்